வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வருகை இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களை வருக வருகை எனக்கூடிய பலத்த கரவொலியோடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகம் தானே சுழன்றாலும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உழவர் பின் தான் சுழல்கின்றனர். ஒரு கிறிஸ்தவர் ரோமில் உள்ள வாடிகனுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பார். ஒரு இஸ்லாமியர் அவர் வாழ்நாள் கனவாக புனித பயணம் மேற்கொள்ள மெக்கா மதீனா போக வேண்டும் என்று நினைப்பார். ஒரு இந்து காசி ராமேஸ்வரம் போக வேண்டும் என்று நினைப்பார். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு விவசாயியும் கட்டுமேடு கண்டெடுத்த ஐயா நெல் ஜெயராமன் நெல் திருவிழாவில் பங்கெடுக்க வேண்டும் என்றே அனைவரின் ஆசை. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த தேசிய நெல் திருவிழாவில் பேச எனக்கு வாய்ப்பு அளித்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜு அவர்களுக்கும் மற்றும் விழா குழுவினர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். உலகிலேயே வாழ்நில பகுதிகளை திணை மண்டலங்களாக பகுத்து அதை இலக்கணப்படுத்தியவர்கள் தமிழர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற ஐநிலங்கள் குறிஞ்சி நிலத்தில் உழ வேண்டிய தேவையில்லை. உலகம் முழுவதும் பேசப்படுகிற மசானா ஃபுகோகோவின் உழவில்லா வேளாண்மையை செய்தவர்கள் அன்றைய தமிழர்கள். மலைப்படுகடாம் என்ற கடைசங்க நூல் தொய்யாது வித்திய துளர்பாடு துடவை என்று குறிப்பிடுகிறது. மருதநில வேளாண்மை கலப்பையை பெருமநாற்று படையில் குடிநீரை வள்ளி செஞ்சால் உழவர் நடைநவள் பெரும்பகடு புதவில் பூட்டி பிடிவாய் அன்னம் அடிவாய் நாஞ்சில் என்று இந்த பெண் யானை வாயை போன்று மடிந்து அகன்று இருக்கின்ற நாஞ்சில் கலப்பை மருத நிலத்தில் வருகிறது. மருத நிலத்தில் வந்து விளைச்சல் அதிகமாக இருந்துள்ளது. விளைச்சலை பற்றிய பாடல் புறநராற்று படையில் சாலி நெல்லின் சிறைக்கோள் வேலி ஆயிரம் விளையட்டாக என்று குறிக்கின்றது. நம் உழவை தமிழ் சமூகம் பார்த்த அளவு வேறு எந்த சமூகமும் பார்த்ததில்லை. உழவனை நல்லேர் உழவன் என்றும் நல்லா பேசுபவர்களை சொல்லேர் உழவன் என்றும் பாலை நிலத்தில் வில்லோடு சண்டையிடுபவர்களை வில்லேர் உழவன் என்றும் கூறுவார்கள். இவ்வளவு பெருமை மிக்க நம் மரபுசார் வேளாண்மை அறிவை வெட்டி வீழ்த்த புதிதாக ஒரு கோடாரி வந்தது. நவீன அறிவியல் அறிவு என்கிற பெயரில் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து வந்த யூஎஸ்டிஏ யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எனும் அமெரிக்க வேளாண்மை துறை தான் அந்த கோடாரி. இந்திய ஒன்றியத்தின் வேளாண்மையை வெட்டி வீழ்த்திய அதே கோடாரி தான். பசுமை புரட்சி என்ற பெயரில் நம் 20,000 பாரம்பரிய நெல் ரகங்களையும் விழுங்க வந்தது. உழவு தொழில் நொடிந்த நிலையில் ஒரு பிரதேசமே கைவிட்ட சூழலில் செயற்கையான உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் மண்ணை மலடான தருணத்தில் ஒரு மீட்பர் போல ஒரு தேவதை போல தோன்றி அந்த பிரதேசத்துக்கே புத்துயிர் கொடுத்த உழவர்கள் ஐயா நம்மாழ்வார் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள். இந்த மண் மீதும் மனிதர்கள் மீதும் கொண்ட அக்கறையினால் இயற்கை விவசாயத்தை நம்பி களமிறங்கி அவமானங்களை புறக்கணித்து தோல்விகளை விழுங்கி நிமிர்ந்து நின்று போராடி பசுமையை மீட்டெடுத்த வென்று எளிய வலிய மனிதர்கள் தாம் இவர்கள். தஞ்சையில் ஐயா கோ சித்தர் அவர்கள், ஐயா அசோகன் அவர்கள், ஐயா காரைக்கால் பாஸ்கரன் அவர்கள், குருவாடிப்பட்டி ஐயா அன்புச்செல்வன் அவர்கள், செட்டிப்பட்டு ராமமூர்த்தி அவர்கள், இன்னும் பலர். நாம் தாம் இயங்கும் சமூகத்தையும் இயற்கை விவசாயத்தின் வழியில் கையில் தூக்கிவிட்ட வயக்காட்டு போராளிகள் இப்போதெல்லாம் பழைய தோற்றை சாப்பிட்டாலே பூச்சி மருந்து வாடை குமட்டுகிறது. பசுமை புரட்சி என்ற பெயரில் 70 ஆண்டுகளாக அளிக்கப்பட்ட பூச்சிகள் விதைகள் இவற்றின் பிணவாடை எங்கள் பழைய சோற்றில். செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி இவற்றால் மண் மலடாகியது. மக்களையும் மலடாக்கும் முன் எங்கள் மண்ணை மீட்க மக்களை காக்க ஒரு போர்க்கருவி முளைத்தது. அப்போர்கருவியின் பெயர்தான் நம்மாழ்வார். வேதி உரம் விரட்டினார், அமுத கரைசல் அழைத்தார், பூச்சிக்கொல்லி கொன்றார், பூச்சி விரட்டி கண்டார். நம்மாழ்வரின் சொல் புதிது செயல் பெரிது. நன்றி, வணக்கம்.